அபிஷேகம்னா என்னன்னா தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரமும் கிருபை வரங்களும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் சில தாளந்துகள் சில திறமைகளை உள்ள வச்சிருப்பார் இல்லையா, அந்த திறமைய நீங்க உங்க சுய லாபத்துக்கு ஒரு நாளும் அவருக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படுத்தணும். அவர் என்ன வேலைக்காக கொடுத்தாரோ அதுக்குத்தான். இதுல நம்ம லாபத்தை ஒரு நாளும் பார்க்க கூடாது. அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழியில மறிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆண்டவர் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணின உடனே சவுல் கிட்ட கொடுத்த முத வேலை என்னன்னா, நீ போய் அவனுங்களை ஒருத்தன் விடாம என்ன செய், சங்கரிச்சிரு, ஒருத்தனையும் விடாத, எல்லாரையும் சங்கரிச்சிரு, ஆடு மாடு முதற்கொண்டு. பக்கத்துல கையை பிடிச்ச சொல்லுங்க, ஆடு மாடு முதற்கொண்டு. ஐயா என்ன தெரியுமா செய்யறாரு, வாசிங்க அந்த வசனத்தை. ஆடு மாடுகளில் முதல் தரமானவை, முதல் தரமானவைகளையும், இரண்டாம் தரமானவை, இரண்டாம் தரமானவைகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. இத இந்த தாவீது நல்லா கவனிக்கிறார். என்ன செய்யறாரு, இவன் வாழ்க்கையை ரொம்ப கீனா கவனிச்சுக்கிட்டே வராரு. யாரு, தாவீது. ரொம்ப அழகா கவனிக்கிறார், ஒரு ஒரு ஸ்டேஜையும் கவனிக்கிறார். நம்ம ராஜா நம்மளை போலவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவர் நல்ல ராஜாவா இல்லை. ஏன் நல்ல ராஜாவா இல்லைன்னா, அபிஷேகம் அவரை நல்ல ராஜாவா மாத்தல, கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல ராஜாவா மாத்துறாரு. அப்பத்தான் தாவீது ஒரு முடிவு கூறாரு, ஐயா நான் கொம்பு தைலத்தினால அபிஷேகம் பண்ணுங்கிறதுனால நான் ஒரு சிறந்த ராஜாவா ஆயிடுறது இல்லை, தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதினாலே அந்த அபிஷேகத்தை அவருக்கு சாதகமாய் அவர் பயன்படுத்துகிறார். ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நமக்குரிய பொறுப்பும் அதற்கு தேவையான வரங்களை செயல்படுத்துகிற வல்லமையும் அவரே தருவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகமும் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையும் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான வல்லமையான ஒரு காரியத்தை நடைபெற வைக்க முடியும்.